வெல்கம் டு மூன் அகாடமி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசியோட சிலபஸ் பார்த்தோம். அந்த ஜாகிரஃபி எந்தளவுக்கு டிஎன்பிசியில் நமக்கு பங்காட்டுதுன்னு பார்த்தோம். ஜாகிரஃபியோட இன்ட்ரோ பார்த்தோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம போன வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம சிக்ஸ்த்து புக்கிலேருந்து போக போகிறோம். சிக்ஸ்த்து புக்கில் முதல் பருவத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு டாபிக் கொடுத்துருக்காங்க ஜாகிரஃபிலேருந்து. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பேரண்டம், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நிலப்பரப்பும் பெருங்கடலும். இப்போ நம்ம மொத டாப்பிக்கான பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம் இதை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம் இந்த டாப்பிக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி பேரண்டம் அப்படின்னு சொன்னாங்க, நம்ம சின்ன வயசுலேருந்து படிக்கிறதுலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம பேரண்டத்தை பற்றி நிறைய தகவல்கள் தெரிஞ்சிருப்போம். இப்போ பேரண்டம் அப்படின்னு சொல்லும்போதே நமக்கு தெரியும் ரொம்ப பெரிய பகுதியை ஏதோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அப்போ அது எந்த அளவுக்கு பெரிய பகுதியை நமக்கு வந்து ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேரில் பார்க்க முடியாது, நேரில் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் கொஞ்சம் கற்பனை பண்ணி நம்ம பார்க்கலாம். ஏன்னா நமக்கு வந்து கற்பனை திறன் நம்ம கொஞ்சம் வளர்த்துக்குன்னா நம்ம இந்த எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியம். அதுவும் ஜாகிரஃபி படிக்கும்போது நமக்கு கற்பனை திறன் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம பேரண்டத்துக்கு எப்படி போகலாம், எந்த அளவுக்கு நம்ம பேரண்டத்தை விவரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம வீட்டில் இருப்போம், நம்ம வீடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருக்கும், நம்ம ஊர் நம்ம மாநிலத்தில் இருக்குது, நம்ம மாநிலம் இந்தியாவில் இருக்குது, நம்ம இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இந்த பூமியில் இருக்குது. இந்த பூமி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரிய குடும்பம் அப்படின்ற ஒரு குடும்பத்தில் நிறையா கோள்கள் அடைஞ்ச ஒரு எட்டு கோள்களோட தன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து அதில் பயணிச்சிட்ருக்கு. ஒரு சூரிய குடும்பத்தில் 8 கோள்கள் இருக்குது. அப்போ சூரிய குடும்பங்கள் ஒரு 200 பில்லியன் சூரிய குடும்பங்கள் உள்ளடக்கி ஒரு விண்மீன் திரள் மண்டலம் இருக்குது. ஒரு விண்மீன் திரள் மண்டலம் மட்டும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, 100 லிருந்து 200 பில்லியன் விண்மீன் திரள் மண்டலங்கள் இந்த பேரண்டத்தில் இருக்குது. அப்போ பார்த்துக்குங்க, நம்ம இப்போ டயக்ராம் பார்ப்போம். நம்ம வீட்டிலேருந்து போக தேவையில்லை, இப்போ பூமியிலேருந்து போவோம். இது பூமி, சரிங்களா? இந்த பூமி சூரிய குடும்பம் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு கோளாக இருக்குது. கூட வந்து பார்த்திங்கன்னா நிறையா கோள்கள் இருக்குது. இப்போ இந்த சூரிய குடும்பம் மாதிரியே பக்கத்தில் நிறையா சூரிய குடும்பங்கள் இருக்குது. இப்போ இந்த மாதிரி இருக்கிற நிறையா சூரிய குடும்பங்களை உள்ளடக்கியது தான் ஒரு விண்மீன் திரள் மண்டலம், சரிங்களா? இந்த மாதிரி ஏகப்பட்ட விண்மீன் திரள் மண்டலங்களை உள்ளடக்கியது தான் பேரண்டம், பார்த்திங்களா? நம்ம பூமி இருக்குது, பூமி வந்து சோலார் சிஸ்டத்தில் இருக்குது. சோலார் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விண்மீன் திரள் மண்டலத்தில் இருக்குது. அந்த விண்மீன் திரள் மண்டலம் மாதிரி ஏகப்பட்ட திரள் மண்டலம், அதாவது 200 பில்லியன் வரைக்கும் இருக்கிற திரள் மண்டலங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் ஒன்றிணைச்சது தான் பேரண்டம். இப்போ பேரண்டம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சு போச்சு எந்த அளவுக்கு பெருசாக அப்படின்னு சொல்லி. நம்ம கற்பனை பார்த்து பார்த்தா கூட நம்மளால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அந்த பேரண்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி போச்சு. அப்போ அறிவியலாளர்கள் பேரண்டத்தை முழுமையாக ஆராய்ஞ்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கிடையாது. அறிவியலாளர்கள் முழுமையாக இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பேரண்டத்தோட எல்லை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கல. அப்போ முதல்ல பேரண்டம் எப்படி வந்தது, பேரண்டம் எப்படி உருவானதுக்கப்புறம் என்ன நிலைமையில் இருக்குது, இது வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு பேரண்டத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம், சூரிய குடும்பம் பேரண்டத்தில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். இப்போ பேரண்டத்தோட படிநிலைகளை நான் எழுதி போட்டேன். இப்போ பேரண்டத்தை நம்ம படிக்கணும் அப்படின்னா பேரண்டத்தோட படிநிலை இதுதான். பேரண்டம் இருக்குது, விண்மீன் திறள் மண்டலம் இருக்குது, சூரிய குடும்பம். விண்மீன் திறள் மண்டலம் ஒரு 100 லிருந்து 200 பில்லியன் விண்மீன் திறள் மண்டலங்கள் பேரண்டத்தில் இருக்குது. சூரிய குடும்பம் ஒவ்வொரு விண்மீன் திறள் மண்டலத்திலும் 200 பில்லியன் விண்மீன்கள் இருக்குது. அதுதான் விண்மீன்கள் தான் சூரியன், சூரியனை சுற்றி வர கோள்கள் தான் சூரிய குடும்பம். அந்த சூரிய குடும்பத்தில் கோள்கள் இருக்குது, கோள்கள் அந்த சூரிய குடும்பத்தில் கோள்கள், மின்கற்கள், சிறு கோள்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நம்ம முதல்ல பேரண்டம் அப்படின்னா என்னென்னு முதல்ல பார்ப்போம். பேரண்டம் அப்படின்னா யூனிவர்ஸ்,
பேரண்டம் அப்படின்னா யூனிவர்ஸ். அதுக்கு இன்னொரு பேர் என்ன? பிரபஞ்சம், காஸ்மாஸ். இந்த காஸ்மாஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கிரேக்க சொல். காஸ்மாஸ் அப்படின்றது கிரேக்க சொல். அதோட மீனிங் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா வரிசை உலகம். இந்த காஸ்மாஸோட மீனிங் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா வரிசை உலகம். அப்போ ஏன் வரிசை உலகம் அப்படின்னு வந்து வச்சுருக்காங்கன்னா இந்த பேரண்டம் ஒரு உலக அமைப்பில், இப்போ நம்ம உலகம் எப்படி ஒரு அமைப்பில் இருக்கோ அதுமாரி உலக அமைப்பில் வரிசையை தனக்கென நிறைய வரிசைகளை உள்ளடக்கி இருக்கு. அதனால தான் காஸ்மாஸ் அப்படின்னு சொல்லி பிரபஞ்சத்தை சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த பேரண்டத்தை, இந்த பிரபஞ்சத்தை நம்ம ஜாக்கிரபியில் பார்க்குறோம். இதை நம்ம முழுமையாக பார்ப்போம் அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது. அதிலிருந்து நமக்கு முக்கியமாக எது எது தேவை, ஏன் நம்ம முதல்ல பேரண்டத்தை வந்து நம்ம இந்த ஜாக்கிரபியில் பார்க்குறோம் அப்படின்னா புவியை பற்றி நம்ம படிக்கணும். புவி எப்படி உருவாச்சு அப்படின்ற கான்செப்டுக்கு நம்ம போவோம். புவி உருவான கான்செப்டுக்கு போனால் இதுதான் ஆதி. இந்த ஆதியிலேருந்து நம்ம தொடங்கி வந்து புவி வரைக்கும் வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம புவியை பற்றி உள்ள இன்னும் நிறையா டீப்பாக நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ பேரண்டத்தை பற்றி நம்ம எங்கே படிக்கலாம் முழுமையாக அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா பிரபஞ்சவியல் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டே இருக்குது. அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்மாலஜி. இது வந்து பார்த்திங்கன்னா பேரண்டத்தை பற்றினா முழுமையான படிப்பு நம்ம படிச்சுக்கலாம். பேரண்டம் ஒன்று இருக்குது. அந்த பேரண்டம் உருவாச்சு அப்படின்னா எப்போ உருவாச்சு, எப்படி உருவாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வானியலாளர்களோட கருத்தாக தான் இருந்துச்சு. நம்ம இன்னும் அந்த பேரண்டம் உருவானதுக்கு இன்னும் முழுமையான ப்ரூஃப் எதுவும் கிடைக்கல. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கிடையாது, கிட்டத்தட்ட 13.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நிகழ்ந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்துக்கு தான் வானியலாளர்கள் வராங்க. அப்போ அந்த 13.8 பில்லியன் முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதை நடந்த ஒரு நிகழ்வுக்கு நம்ம வந்து ஒரு கொள்கையே வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தி வச்சுருக்காங்க பழைய வானியலாளர்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா பெருவெடிப்பு கொள்கை, பெருவெடிப்பு கொள்கை அப்படின்ட்டு ஒரு கொள்கையை சார்ஜஸ் லைமோட்ரோ அப்படின்ற ஒரு வானியலாளர் 1927 இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாரு. அவர் இந்த பெருவெடிப்பு கொள்கையில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஒரு பேரண்டம் உருவாகிறதுக்கு முன்னாடி, ஒரு அணு இருந்ததாகவும் அந்த அணுல ஹைட்ரஜன் ஹீலியம் கேஸஸ்லாம் நிறையா இருந்து தன்னுடைய ஆற்றலை அதிகமாக வீங்குற அளவுக்கு வச்சுருந்ததாகவும் அந்த ஆற்றல் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அதிகமானதுனால அதோட நிறை தாங்காமல் வெடித்ததாகவும் கூறுறாரு. அப்போ இங்கே வந்து ஒரு பெரு வெடிப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த பெரு வெடிப்பு ஏற்பட்டதுக்கு அப்புறம்தான் இந்த பேரண்டம் உருவாகியிருக்கு. அப்போ கேட்பாங்க கொஸ்டினில் பேரண்டம் உருவாவதற்கு காரணமான நிகழ்வு எதுன்னு கேட்டிங்கன்னா பெரு வெடிப்பு அப்படின்ற ஒரு நிகழ்வு தான் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்டம் உருவாவதற்கான காரணமாக இருக்குது. இப்போ பேரண்டம் உருவாவதற்கு பெரு வெடிப்பு வந்துச்சு. அது எப்படி பேரண்டமாக ஆச்சுன்னா அது வெடித்ததுக்கப்புறம் அதிலிருந்து ஹீலியம் கேசஸ், அதுலேருந்து ஹைட்ரஜன், அதுலேருந்து தூசுக்கள், அதுலேருந்து ஆற்றல்கள் எல்லாம் ஒன்னோட ஒன்றா கலந்து ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் விண்மீன் திரள் விண்மீன்களாக மாறி, கோள்களாக மாறி, அதெல்லாம் வந்து விண்மீன் திரள் மண்டலமாக மாறி இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேரண்டம் இருக்குது. இப்போ பேரண்டம் உருவாயிடுச்சு. இந்த பேரண்டம் அப்படியே இருக்கா, உருவானதுலேருந்து அப்படியே இருக்கா, இல்லை எதனா மாற்றங்கள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்குது. உருவானதுலேருந்து இப்போ வரைக்கும் பேரண்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விரிவடையுது. எதை வச்சு பேரண்டம் விரிவடையுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்ம பார்த்த மாதிரி விண்மீன் திறள் மண்டலங்கள் இருக்குங்கள்ல, பேரண்டத்தில் இருக்க விண்மீன் திறள் மண்டலங்கள் ஒன்றை விட்டு ஒன்று எடையே வெளிப்புறத்தை நோக்கி செல்கிறது. அப்போ இது என்ன சொல்லுது அப்படின்னா ஒவ்வொரு விண்மீன் திறள் மண்டலமும் எடையே போகுது அப்படின்றதுனால பேரண்டம் விரிவடைஞ்சிட்டே இருக்குது. விண்மீன் திறள் மண்டலம் மட்டும்தான் எடையே போகுது விரிவடைதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. விண்மீன் திறள் மண்டலத்தில் இருக்கிற ஒவ்வொரு சூரியனும் எடையே போகுது. சூரியனில் சூரிய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு கோள்களும் வந்து பார்த்திங்கன்னா விரிவடைஞ்சிக்கிட்டே போகுது. இப்போ பெருவெடிப்பு கொள்கை ஏற்பட்டுச்சு, விண்மீன் திறள் மண்டலங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா எப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னா பெருவெடிப்புக்கு அப்புறம் அந்த பிரபஞ்சம் எப்படி ஆச்சுன்னா அண்ட அமைப்பில் வீங்கு விண்மீன் மற்றும் சூரிய குடும்பத்தை உருவாக்கியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ சொன்னா இல்லைங்களா ஒரு பெருவெடிப்பு வந்துச்சு, அங்கங்கே விண்மீன் திறள் மண்டலங்கள் விண்மீன்கள்லாம் இருந்துச்சுன்னா அது எப்படி உருவாச்சுன்னா அண்ட அமைப்பிலையும் வீங்கு விண்மீன் மற்றும் சூரிய குடும்பத்தை உருவாக்குச்சு. இந்த வீங்கு விண்மீன் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த விண்மீன் திறள் மண்டலங்களை விண்மீன்களை உள்ளடக்கி இருக்கிற ஒரு விண்மீன் திறள் மண்டலம் தான் வீங்கு விண்மீன். சரிங்களா, இப்போ இந்த வீங்கு விண்மீன், சூரிய குடும்பம், இந்த கோள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா
வானியலாளர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா வான் பொருட்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ வான் பொருட்கள்னு எதை எதை சொல்கிறாங்கன்னா விண்மின் திரள் மண்டலங்கள், விண்மீன்கள், வால் நட்சத்திரங்கள், கோள்கள், சிறுகோள்கள், விண்கோள்கள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வான் பொருட்கள் இருக்குது. அப்போ இவ்வளோ வான் பொருட்கள் இருக்குது, நம்ம இந்த வான் பொருட்கள்லாம் எவ்வளவு தொலைவில் இருக்குது, எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம வீடு இங்கே இருக்குது, நம்ம வீட்டிலேருந்து ரோடு இவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு சொல்லி டேப் வச்சு அளந்துடலாம். இப்போ இந்த வானியல் பரந்த விண்வெளியில் இந்தந்த பொருள் இங்கங்கே தான் இருக்குது, இந்த வான் பொருள் இங்கே இருக்குது, இவ்வளோ தொலைவில் இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வானியலாளர்கள் கையில் எடுத்தது என்ன ஒரு இதுவாக இருக்குன்னா வானியலாளர்கள் அந்த வான் பொருட்களை எதை வந்து பயன்படுத்தி அளந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒளி, லைட், இந்த எலமெண்ட்டை தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அளக்கிறதுக்கு பயன்படுத்திக்கினாங்க. ஏன் ஒளியை வந்து சூஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்ம இப்போ இருக்கிற டெக்னாலஜிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒளி தான் இருக்கிறதுலே வேகமாக பயணிக்கக்கூடியது. அப்போ எவ்வளவு வேகமாக அது பயணிக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு வினாடிக்கு 300,000 கிலோமீட்டர், ஒரு வினாடிக்கு 300,000 கிலோமீட்டர் பயணிக்குது. ஒரு வினாடிக்கு 300,000 கிலோமீட்டர் அந்த ஒளி வந்து பயணிக்குது. அப்போ நம்ம இந்த ஒளியை எலிமெண்ட்டாக எடுத்துக்கிட்டோம், எந்த அளவுக்கு நம்ம அதை எந்த அளவீடை வச்சு நம்ம ஒரு வான்பொருளையும் அளக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒளியாண்டு அப்படின்ற ஒரு அளவீடை வச்சு பயன்படுத்தலாம். அது என்ன ஒளியாண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒளி ஒரு வருடத்தில் எவ்வளவு தூரம் பயணிக்கிறதோ அதுதான் ஒரு ஒளியாண்டு. ஒரு ஒளி ஒரு வருடத்தில் எவ்வளவு தூரம் பயணிக்கிறதோ அதுதான் ஒரு ஒளியாண்டு. அப்போ நமக்கு தெரியும் வினாடிக்கு 300,000 கிலோமீட்டர் பயணிக்குது அப்படின்னா 3 × 10^5 இப்போ × 10^5 ஒரு வருஷத்துக்கு 365 நாள் இன்ட்டு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், ஒரு நாளுக்கு 3600, ஒரு மணி நேரத்துக்கு 3600 வினாடிகள், இது எல்லாமே நம்ம வந்து கணக்கில் போட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 9.46 × 10^12 கிலோமீட்டர் அப்படின்ற ஒரு தொலைவு கிடைக்கும். இப்போ எக்ஸாக்டாக ஒரு ஒளியாண்டுக்கு இருக்கிற தொலைவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 9.46 × 10^12 கிலோமீட்டர். இந்த கிலோமீட்டரை மீட்டரை மாற்றணும்னா நம்ம எப்பயுமே பொதுவாக ஒரு கிலோமீட்டரை மீட்டரை மாற்றணும்னா அதோட வந்து பார்த்திங்கன்னா 1000 எப்படி பண்ணுவோம், 10^3. அப்போ இதை அப்படியே மேலே கூட்டினீங்கன்னா 9.46 × 10^15 மீட்டர், இது வந்து மீட்டரில் வந்துடும். நமக்கு மைலில் வேணும்னா மைல்களில் வேணும்னா 5.88 × 10^12. இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரில்லியன் கிலோமீட்டர், 9.461 trillion kilometer. இந்த ஏயு அப்படின்றது அஸ்ட்ரானமிக்கல் யூனிட், அதாவது வானியலாளர்கள்லாம் இதை தான் பயன்படுத்துவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 63,241.077 அஸ்ட்ரானிக்கல் யூனிட் வந்து ஒளியாண்டு பயணிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பேக்ரோஸ் அப்படின்ற ஒரு அளவீடு 0.30/6601. இப்போ நம்ம இந்த ஒலியோட திசை வேகம் பார்த்துருக்கோம். இப்போ ஒலிக்கு கூடவே இருக்கிற நம்ம அதே சவுண்ட் ப்ரொனன்சியேஷன் பண்ணுறது சவுண்டில் இருக்கிற அந்த ஒலி, சவுண்டில் வர அந்த ஒலி, அது வினாடிக்கு எவ்வளவு தூரம் பயணிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 330 மீட்டர். இந்த ஒரு ஒலியாண்டை நம்ம பயன்படுத்தி தான் நம்ம வான்பொருட்களில் இருக்கிற ஒவ்வொரு தொலைவும் பார்த்துக்கிட்டு வரோம். இப்போ வந்து அது பார்த்திங்கன்னா இந்த பரந்த வான்வெளியில் வந்து பார்த்திங்கன்னா விண்மீன்கள்லாம் உருவாச்சு, அந்த விண்மீன்கள்லாம் உருவாகி அங்கங்கே ஒரு குடும்பமாக இருக்குது. ரொம்ப அதிகமான பிரைட்டரான விண்மீன்கள் அதாவது நட்சத்திரங்கள் எல்லாம் ஒன்றாக இணைஞ்சி ஒரு அமைப்பையோ உருவத்தையோ உருவாக்கிச்சுன்னா அதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா விண்மீன் கூட்டம். பிரைட்டரான நட்சத்திரங்கள் ஒன்றாக அமைஞ்சி ஒரு உருவத்தையோ அமைப்பையோ உருவாகிச்சுன்னா அதுக்கு பேர் விண்மீன் கூட்டம். அப்போ அந்தமாரி எத்தனை விண்மீன் கூட்டங்கள் இருக்குது இந்த விண்வெளியிலன்னு கேட்டிங்கன்னா 78 விண்மீன் கூட்டங்கள் இருக்குது. அதுலேயே மிகப்பெரிய விண்மீன் கூட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஹைட்ரா. இந்த ஹைட்ராவில் இருக்கிற விண்மீன் கூட்டத்தில்
68 நட்சத்திரங்களை நம்ம வெறும் கண்ணாலேயே பார்க்கலாம். நம்ம வெறும் கண்ணாலே 68 நட்சத்திரங்களையும் பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்த கேலக்ஸி. இது வந்து பார்த்திங்கன்னா ஹபிள் டெலஸ்கோப் அப்படின்ற ஒரு வெப் டெலஸ்கோப்பு புகைப்பிடித்து புகைப்படம் எடுத்து அனுப்பிச்சிது. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விண்மீன் திரள் மண்டலம். இதெல்லாம் விண்மீன் திரள் மண்டலம். இது அங்கங்கே நட்சத்திரங்கள், அங்கங்கே விண்மீன் திரள் மண்டலங்கள், தூசுக்கள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விண்மீன் திரள் மண்டலங்கள் இருக்கு. இப்போ இந்த விண்மீன் திரள் மண்டலம் நம்ம பார்த்தாச்சு. இந்த விண்மீன் திரள் மண்டலத்தில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த பேரண்டத்தில் விண்மீன் திரள் மண்டலங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. அப்போ இந்த விண்மீன் திரள் மண்டலங்கள் இந்த பேரண்டத்தில் எப்படி உருவாச்சு, எதுக்கப்புறம் உருவாச்சு, எவ்வளவு காலம் விண்மீன் திரள் மண்டலம் உருவாக எடுத்துக்கிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.